ஸோ இது பார்த்திங்கன்னா தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர் அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர். அவர் அவர் பார்த்திங்கன்னா இன்றோ தகவல் மூலிமா வானொலியில் ரொம்ப நல்ல ஃபேமஸாக இருந்தார் அப்போது அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு தொலைக்காட்சிக்கு வரும்போது இந்த நாள் என்ன நாள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கார் அவர். அவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் தென்கட்சி பெருமாள் நத்தம் என்ற ஊரில் அவர் பிறந்தார் அவர். அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் இன்றோ தகவல் மூலிமா அவர் நிறைய கதை அவர் சொல்லி அவர் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் கதை கேட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கஷ்டம் கொஞ்சம் விலகிடும். நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும்போது அந்த கதையை கேட்டிங்கன்னா நல்ல ஒரு மன அமைதியோடு கொஞ்சம் தூங்கலாம். ஸோ இது மாதிரிலாம் அவரது கதைகள் நம்ம கேட்க கேட்க வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிந்திக்கிற மாதிரியே இருக்கும். எதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து காமெடி கலந்து சிந்திக்கிற மாதிரி ஒரு கதை அவர் எப்பவுமே சொல்லுவார். ஸோ அந்த கதையிலேருந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டு நீங்கள் இப்போ கேட்கலாம், பாருங்கள். தேங்க்யூ. ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சூ அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க, அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா, வாடகையெல்லாம் கிடையாது இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார், சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க, சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னான், தன்னுடைய வீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான், ஏன்னா அது பரிசு கிடைக்க போகுதில்ல அதனால்
அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அரசே நேற்றுக்கு காட்டில் என்னாச்சு தெரியுமா, எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது, நான் பயப்படவே இல்லை, உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன், சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது, அவ்வளவுதான், அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா, ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. ரெண்டாவது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான், அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே நான் போன வழியில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை மூழ்கிறதுக்கு வந்தது, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரெண்டு பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன், அவ்வளவுதான், அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா எரிய போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான், அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா நான் போன பாதையில் குறுக்க ஒரு ஆறு, அதில் இறங்கி குளித்தேன், யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை, நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முழுகில் போய் உக்காந்துக்கிட்டேன், அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன், கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளாக துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். நாலாவது ஆள் எழுந்திரிச்சான், மன்னா நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது, நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான், அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது, நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன், அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன், ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன் நான், இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான், அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது, நான் பயந்து ஓடலை, உடனே என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த யானையோட வாலை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கரகர கரகரன்னு சுற்றினேன், வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன், அவ்வளவுதான், அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் கூட அது போய்கிட்டே தான் இருக்குது, கீழே உழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது, என்னை என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா, யானையை வந்து நீ வாலை பிடிச்சி தூக்கினேன், அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான், அரசே ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க, அப்படி நம்புறப்ப நான் சொன்னதை மட்டும் நம்பப்படாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க, கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை, உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை, பொய் சொன்னால் தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான், மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான், கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா, நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னானா இவன் மகன், எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன், சுட்டு சாப்பிட்டுட்டேன்ருக்கான் புள்ள, அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானான். இணை புரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம், ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க, அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானான். இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானும். இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வந்தார். சார் இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா, வேணாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னோ, அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யன் ஆகிடுவார் போல இருந்தது. சரி வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு.
சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க, அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை, அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தப்பாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார், பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம், உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம், என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன் இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ₹1,00,000 நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட ₹1,00,000 அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியதில்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். ₹5 கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா, அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் ₹3 விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா, அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு ₹1 கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே, ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த ₹1,00,000 மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது.
கால் வழுக்கி விட்டுட்டு இவன் சாதாரண ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்தனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணால் உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான், அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானை பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு தூங்குறான், பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்போ யானை பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகன் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்போ 3 பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் ஏன் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார். 2 பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, அவர் வேறு யாரோ இவர் வேறு யாரோ, ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது. 2 பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோடு கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி, அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா, சுமை கால் பணம், சுமக்கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம், நாமே அதை தூக்குனா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம், இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார், 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுகிறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திரிச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி, அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா
அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது. அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கொடுங்க சார், நான் தூக்கிட்டு வரேன்னா கொடுத்தார். வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான். வாங்கிக்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு. அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கொஞ்சம் யோசித்து யோசித்து பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது. இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறதில்ல, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷம். ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போய்கிட்டுருக்கிறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம். இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் அவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாபுண்ணான்னு திட்டிவிட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும்பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான்
அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது, விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். கிபி 1078 வருஷம் மார்ச் மாதம் 19 திங்கள் கிழமை அதிகாலை நேரம் ஒரு குழந்தை பிறந்தது. எங்க தெரியுமா, காஸ்பியன் கடலுக்கு தெற்கே பாரசீக மொழி வழங்கிய தபரிஸ்தான் மாநிலத்தில் ஜீலான்கிற புனித நகர், அதோட புறநகர் பகுதியில் உள்ள நீப்புங்கிற ஊரில் தான் அந்த குழந்தை பிறந்தது. அந்த இடம் இப்போ ரஷ்யாவில் இருக்கு. அந்த குழந்தை யாருன்னு நினைக்கிறீங்க, அதுதான் முஹித்தீன் பெருமான், ஆன்மீக சாதனைகள் புரிந்த மகான் முஹித்தீன் ஆண்டகை.
தன்னுடைய 18வது வயசுல உயர்கல்விக்காக ஜீலான் நகரத்தை விட்டு பகுதாத் நகரத்துக்கு புறப்பட்டு போறார். இளம் பிராயம் தானே, அதனால துணைக்கு ஒரு வர்த்தக கூட்டத்தோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் போகணும், ஒவ்வொரு இடமா தங்கி தங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கொள்ளை கூட்டம் பயங்கரமான ஆயுதங்களோட அவங்கள வழிமறிச்சுட்டுது. அந்த வர்த்தக கூட்டம் வச்சிருந்த பொருள்களை எல்லாம் அவங்க பறிச்சுடுறாங்க. இவங்களும் பயந்துகிட்டு இருந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. முகைத்தின் ஆண்டகை மட்டும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தனியா ஒதுங்கி நிக்கிறார். ஒரு 18 வயசு பையன் மட்டும் இப்படி தனியா அநாத சிறுவன் மாதிரி நின்றுட்டு இருக்கிறத அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பாக்குறான். கிட்ட நெருங்கி வர்றான். அலட்சியமாகவும் கிண்டலாகவும் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறான். இவங்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் அப்படி கேக்குறான். உடனே இவரு, ஓ இருக்குதே, என்கிட்ட 40 தினார் இருக்கு அப்படிங்கிறார். இப்படி சொல்லியும் அந்த கொள்ளைக்காரனுக்கு நம்பிக்கை வரல. ஏ என்னடா விளையாடாத, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். அவன், உண்மையை தான் சொல்கிறேன், என்கிட்ட 40 தினார் இருக்கு அப்படிங்கிறார். இவர், எங்கே வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான். சட்டையின் விழாபுரத்தில் உள்ள பகுதியில் அதை வச்சு தச்சிருக்கிறாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறார். உடனே கொள்ளை கூட்ட தலைவன் அதை கத்தியால் கீறிப்பார் அப்படின்னு உத்தரவு போடுறான். அந்த சட்டையை கிழிக்கிறாங்க. உள்ளே இருந்து 40 பொற்காசுகளும் பொல பொலன்னு கீழே கொட்டுச்சு. அதை பார்த்த உடனே அந்த கொள்ளை கூட்ட தலைவன் மலைச்சு போய் நின்றுட்டான். காசை பார்த்துட்டு அவன் மலைச்சு போகல. பொய் பேசாத அந்த பையனோட நேர்மையை பார்த்துட்டு அவன் அப்படி நின்னான். மெதுவாக அந்த பையன்கிட்ட வந்தான். ஏன்பா நீ என்ன பணக்கார குடும்பமா அப்படின்னு கேட்டான். அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் உண்டு. எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போன சொத்தே இந்த 40 தினார் தான் அப்படின்னார் இவர். அப்படி இருந்துமா உண்மை பேசணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை விட்டுருப்போமே அப்படின்னா அவன். அப்படி இல்லைங்க, நான் வந்து இறைவன் திருநாமத்தை அறியக்கூடிய கல்வி ஞானத்துக்காக இப்படி இப்போ போயிட்டு இருக்கிறேன். இறைவன் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாவால் பொய் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னுடைய தாய்க்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னார் அவர். முகையத்தின் பெருமான் வார்த்தைகளை கேட்ட அந்த கொள்ளையர்கள் மனம் திருந்தி நல்லவங்களாக ஆயிடுறாங்க. அந்த கொள்ளையர் தலைவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய மகான் ஆயிடுறார். பெரியவர்கள் வாழ்க்கையில நடக்கிற இது மாதிரி சம்பவங்கள் தான் நாம நல்ல விதமா வாழறதுக்கு துணையா இருக்கும். அந்த காலத்துல கொள்ளையர்களே பெரியவங்க செயலை பார்த்து மனம் திருந்தி இருக்கிறாங்க. இந்த காலத்துல யார் இப்படி இருக்கிறா? இந்த காலத்துல மகான் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு வேண்டியப்பட்ட மகான். ஏங்க நீங்களும் மகான் ஆகிறதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவா கண்ணை திறந்து என்ன நிமிந்து பார்த்தார். அப்படி இல்லப்பா, நான் கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் மகானாவே ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டார்.